பெரியாழ்வார் என்றாலே ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நமக்கு மனதில் வரும். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பெயர் எப்படி இந்த ஊருக்கு வந்தது? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன். பாண்டிய நாட்டில் புத்தூர் என்ற ஊரை அடுத்த காட்டில் வேடர் தலைவனும் அவன் மனைவியும் அவர்கள் மகன்களுடன் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மகன்கள் வில்லி, கண்டன். இருவரும் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றார்கள். கண்டன் புலி ஒன்று நடமாடுவதை பார்த்து அம்புகளை அதன் மீது எய்தினான். புலி தப்பித்து ஓடிவிட்டது. ஆனால் பதுங்கி கண்டன் மீது பாய்ந்து அவனை கொன்றுவிடுகிறது. வில்லி இதை பார்த்து விட்டான். மிகவும் மனம் வருந்தினான். பகவானுக்கு தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லி அவனுக்கு அங்கு செல்வமும் கிடைக்கிறது. அந்த செல்வத்தை எடுத்துக்கொண்டு திருமாலுக்கே ஒரு கோவிலை கட்டுறான். அதை சுற்றி வீடுகளை கட்டுறான். அதுக்கப்புறம் அந்த வீடுகள், அதற்கப்புறம் தெருக்கள், நிறைய தெருக்களை அமைக்கிறான். அப்போது அந்த கோவிலில் பூஜை பண்ணுறதுக்கு மக்களையும் குடியேற வைக்கிறான். எங்கேருந்து குடியேற வச்சான்னா, தான் வளர்ந்த புத்தூரில் அங்கேருந்து மக்கள் குடியேறுகிறார்கள். அப்போ அங்கேருந்து குடியேறிய அந்த மக்கள், அந்த ஊர் புத்தூர், அதனுடன் தன்னுடைய பெயரான வில்லி அதையும் சேர்த்துடுறான். சேர்த்து வில்லி புத்தூர் என்ற பெயரை சூட்டி கோவிலுக்கு பூஜைகள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறான். அங்கே குடியேறல ஒருத்தர் முகுந்தப்பட்டர் அப்படின்றவர். அவர் பத்மவல்லின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே வாழ்க்கை நடத்துகிறார். அவர்களுக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறக்கிறார். அந்த ஆண்மகன் ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறார். அவர்தான் பிற்காலத்தில் பெரியாழ்வார் என்று போற்றி புகழப்பட்டார். அவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் விஷ்ணு சித்தர்.